Hi friends, welcome, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மேட் கிளீனிங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மேட் வந்து ரொம்ப பளபளன்னு நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம துவைக்கலாம். மேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக துவைக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ மேட் எல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வாசலில் அப்படிலாம் போட்டிருக்கும்போது ரொம்பவே அது வந்து அழுக்காயிரும். ஸோ அது வந்து நம்ம கையில் துவைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து துவைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மேட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடர் நம்ம சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த மேட்டில் இருக்க அழுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து விட்டு வந்துடும். ஸோ அதுக்காக வந்து பேக்கிங் பவுடர் நான் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து இந்த மாதிரி சர்ஃபெக்சல் லிக்விட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல சூடான தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூடான தண்ணி வந்து சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா நம்ம மேட்டில் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான கரை கூட ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும். இந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்ததுக்கு பிறகு நல்லா நுரைக்கிற மாதிரி அந்த தண்ணி வந்து கலந்து கொடுத்துருங்க. நம்ம வந்து கை வைக்க முடியாது. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஏதாச்சும் கரண்டி அப்படி இல்லைனா குச்சி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உட்டில் இருக்க பாருங்கள், வீட்டில் கரண்டி நம்ம எப்பவும் வச்சுருப்போம்ல, அதோட பின்பக்கத்தை கூட நீங்கள் திருப்பிட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நல்லா நுரைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேட் வந்து இதில் போட்டுடலாம். காலையிலேயே நீங்கள் வந்து மேட் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டு நம்ம சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு வந்து அதை துவைச்சு போடுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மேட் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் நல்லா உள்ளே வந்து டிப் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் கழித்து இதை வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் பிடிச்சிட்ருக்க கரை ஃபுல்லாகவே உங்களுக்கு அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிக்லேயே வந்து கலந்து கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஸோ மேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வரைக்கும் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஒரு மூணு நாலு தண்ணியில் இதை வந்து அலசி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மேட் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அழுக்கு தண்ணியை கொட்டிட்டு புதுசாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு இந்த மேட் எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து போகணும். ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி மேட்டில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்து போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி இதை தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பச்சை தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து சர்ஃபெக்சல் லிக்விடு மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நுர வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற மேட்டை இதில் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்தா கூட போதும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ப்ரஷ் போட்டு நம்ம இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் மிச்சம் மீதி பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு கரை கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு துவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதை வந்து கசக்கி பிழிஞ்சு அடித்து துவைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக சுடு தண்ணி, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் லிக்விடு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த லிக்விடு இருக்குதோ இல்லை சோப்பு பவுடர் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் துவைச்சி கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா கல்லில் போட்டு அடித்து துவைச்சா தான் நமக்கு வந்து நல்ல திருப்தியாக இருக்கும். அதே சமயத்தில் அது துவைச்சதுக்கான ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வசதி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி தாராளமாக சுடு தண்ணி வந்து சேர்த்து அந்த துணியை ஊற வச்சு நம்ம துவைக்கும் போது நமக்கே வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்ல மேட்டையும் துவைச்சிட்டு ஒரு அஞ்சாறு தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அலசினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் டெட்டால் கூட நீங்கள் வந்து சேர்த்து அலசிக்கலாம். நான் வந்து இந்த தண்ணியில் டெட்டால் அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்தேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மேட் க்ளீன் பண்ணும்போது இந்த ரெண்டு பொருளும் வந்து சேர்த்துக்கோங்க. கிருமி எதுவும் இல்லாமல் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அலசி முடித்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் சேர்த்து இதை ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியில் காய போடுறதுக்கான எந்த ஒரு வசதியுமே கிடையாது.
இந்த ஒரே ஒரு ரீசன்காக மட்டும்தான் நான் வந்து வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருந்த வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், வெளியில் நல்லா வெயில் அடிக்கும், மொட்டை மாடி. ஸோ இப்போ மாறி வந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து துணி காய போடுறதுக்கான எந்த ஒரு வசதியுமே கிடையாது. நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் ஒரு ரூமில் இந்த மாதிரி மிஷினில் போட்டு ட்ரை பண்ணினதுக்கப்புறம் வந்து காய வைப்பேன். ஸோ காலையில் போட்டேன்னா எனக்கு மதியானத்துக்கு மேலே ஃபுல் துணியுமே வந்து எனக்கு பெட்ஷீட்டே துவைச்சா கூட சூப்பராக காஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட மேட் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து மேட் துவைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மேட் வந்து துவைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா அதையும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.